கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி தொண்டை புண்ணு மட்டும் இல்லை, எத்தனையோ பேருக்கு வாயில் உதட்டில் இந்த நுனியில் இங்கெல்லாம் கூட புண்ணு வரும். அந்த வாயிலெல்லாம் புண்ணு வந்து குழி புண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படியே வாய்க்குள்ளே அப்படியே குழி குழியாகி அது புண்ணாகி ரணமாகி அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதே போல் இந்த உதடெல்லாம் அப்படி வெடிச்சிடும், அந்த அளவுக்கு புண்ணு வரும். அது பனிக்காலத்தில் வந்தால் பனினால் வருதுன்னு சொல்லலாம். ஆனால் சாதாரணமாகவே சில பேருக்கெல்லாம் சாதாரண நாட்களில் கூட இந்த மாதிரிலாம் வரும். அந்த குழி புண்ணெல்லாம் வருதுன்னா கண்டிப்பாக அவங்க வயிறு அடைசல் தான். அந்த வயத்தை வந்து க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலே சாதாரணமாக இந்த வயிறு சுத்தமாக இருந்தால் எந்த வியாதியுமே வராது. அதில் இந்த புண்ணு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் கண்டிப்பாக வரவே வராது. வயிறு அன்னன்னைக்கு நம்ம க்ளீன் பண்ணணும், சுத்தமாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நம்ம வயிறு க்ளீன் ஆகாத மாதிரி இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னா உடனே வயத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு மாதத்தில் ஒரு நாளாவது நம்ம வேதிக்கு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டு அந்த வயத்தை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஸ்கின்லேயும் எந்த பிரச்சனையும் வராது, வயிறு சம்மந்தப்பட்டதும் வராது, தலைவலி கால்வலி எதுவுமே வராது. அந்த மாதிரி ஆரோக்கியமாக நம்ம இருப்போம். சரி, இதெல்லாம் விடுங்க. இப்போ வாயில் புண்ணு வந்துடுது, குழி புண்ணு இருக்குது. இப்போ அதுக்கான மருந்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா இது கூட ரொம்ப ஈஸி தான். இது சாப்பிட்றது மூலியமாக உங்களுக்கு வயிறு கூட க்ளீன் ஆகிடும் கண்டிப்பாக. அதனால் வேற ஏதாவது உங்களுக்கு வரணும்னு நினச்ச இருக்கிற வியாதிகள் கூட நோய்கள் கூட வராமல் போயிடும், வராமல் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் வாய்ப்புண்ணு இருக்கிறவா கண்டிப்பாக இதை நான் சொல்ல போகிறது. அதாவது தொண்டைப்புண்ணோடு சேர்ந்த வாய்ப்புண்ணு. வாய்ப்புண்ணு மட்டும் இருக்கு, சில பேருக்கு இருக்கும் தொண்டைப்புண்ணு இருக்காது. சில பேருக்கு தொண்டைப்புண் மட்டும் இருக்கும், அது வேற. தொண்டையோடு சேர்ந்த வாயும் புண்ணாக இருக்கும். அதை இங்கெல்லாம் கூட வெள்ளை வெள்ளையாக அப்படி ஒரு புண்ணு வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு நாக்கெல்லாம் வெடிச்சு போயிருக்கும். அந்த மாதிரி ஓவரா புண்ணு இருக்கிறவங்க இப்போ நான் சொல்ல போகிறத செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நல்ல பயன் கிடைக்கும். என்ன செய்யணும்னா தேங்காய் பால், நல்ல முத்தின தேங்காயை அதுக்குன்னு ஒரேடியாக ரொம்ப முத்தி போய் பாலே வராத அளவுக்கு கொப்பரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் பால் வரக்கூடிய அளவுக்கு முத்தின தேங்காவாக இருக்கணும். அந்த மாதிரி தேங்காயை எடுத்து ஒரு அரை டம்ளர் கால் டம்ளருக்கு தேங்காயை நல்லா அரைச்சி அதுலேருந்து பாலை புழியணும். அதாவது தண்ணியெலாம் விடக்கூடாது, ஒன்றுமே செய்யாமல் வெறும் தேங்காவை மட்டுமே அரைச்சி அதை மிக்சியில் அரைச்சாலும் சரி, அம்மியில் அரைச்சாலும், கல்லூரில் அரைச்சாலும், எப்படி அரைச்சோ ஆனால் தண்ணியே விடாமல் அந்த பாலை மட்டுமே எடுக்கணும். ஒரு அரை டம்ளருக்கு அந்த அரை டம்ளர் பாலை எடுத்ததை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க திருப்பியும். ஏன்னா கையால் புழியும் போது அதில் ஒன்று ரெண்டு சக்கை அந்த தேங்காய் துருவல்கள் விழும், அதனால் அந்த தேங்காய் துருவல்லாம் இருக்க வேண்டாம். அதனால் திருப்பியும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சிட்டிங்களா, அதுக்கு பிறகு மணத்தந்தக்காளிக்காய் இலை, அந்த பிஞ்சு இலையாக எடுத்துக்கோங்க. கூடிய மட்டுக்கும் பிஞ்சு இலையாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் சாறு தான் வேணும், அதனால் ஈஸியாக எடுக்க முடியும். முத்தின இலைன்னா அவ்வளோவா ஈஸியாக எடுக்க வராது, அதனால தான் கொஞ்சம் பிஞ்சு இலையாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ அப்படி அந்த மாதிரி அதுவும் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்காவது வரணும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், உங்களால் அதை கையாலெல்லாம் புரிய முடியாது, மிக்சியிலையோ அம்மியிலையோ திருப்பியும் தண்ணி விடாமல் நல்லா அரைங்க. நல்லா அரைச்சிட்டு அது உங்களுக்கு அதில் சாறு வரல போல் தோணிச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணியை சும்மா தெளிச்சுக்கோங்க, லேசாக கொஞ்சமாக தெளிச்சுட்டு அந்த இதை திருப்பியும் சாறு பொழிங்க. அப்படி பொழிஞ்சதை திருப்பியும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூனுக்கு அளவுக்கு இருக்கணும். அப்புறம் இது ரெண்டையும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கீங்களா, மணத்தந்தக்காளிக்காய் இலையோட சாறையும் அந்த சாறையும் தேங்காய் பாலையும் ஒன்றாக்கிடுங்க. அவ்வளோதான், இது ரெண்டையும் ஒன்றாக்கி கலக்கிட்டு அதுக்கு பிறகு அது ரெண்டையும் சேர்த்து குடிச்சிடுங்க. இது குடிக்கிறதுனால சில பேருக்கு என்ன ஆகும், தொண்டையில் இங்கே தொண்டையில் படும்போதும் சரி வாயில் படும்போதும் அந்த குழிப்பு நல்லலாம் குடிங்கன்னு டபுக்குன்னு கடகடன்னு குடிச்சிடாதீங்க. அதை கொஞ்சம் வாயில் போட்டு அம்மன்னு அந்த கொப்பளிக்கு மாதிரி பண்ணி அந்த குழியில் புண்ணெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நாக்கில் எல்லாம் வெடிப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு செகண்டாவது ஒரு அஞ்சு செகண்டாவது அது இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்துட்டு பொறுமையாக அது வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எரிய தான் செய்யும். அதனால் பொறுமையாக அதை வச்சுட்டு இருந்துட்ட பிறகு மெதுவாக அதை அந்த அவ்வளவையும் குடிச்சிடுங்க. குடித்த பிறகு என்ன ஆகும்னா ஒரு தரம் ரெண்டு தரம் உங்களுக்கு வேதி கூட ஆகலாம், அதுக்காக பயப்படாதீங்க. கண்டிப்பாக வேதி ஆனால் நல்லது தான், அதனால் குடலில் இருக்கிற புண்ணெல்லாம் கூட ஆறிடும். இதை மாதிரி செஞ்சிங்கன்னா இதை ஒரு நாளைக்கு ஒரு வேளை மணிக்கு ஒரு மூணு நாள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை புண்ணும் ஆறிடும், திருப்பி கூட ரொம்ப நாளைக்கு வரவே வராது. அந்த மாதிரி செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. இதை வந்து வராமலே இருக்கணும்னா அடிக்கடி அந்த மணத்தந்தக்காளிக்காய் கீரையையும் தேங்காயும் சேர்த்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக வரவே வராது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம்.
கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.